அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் பிரமிட் ஐஏஎஸ் அகாடமி வழங்கும் ஏப்ரல் முதல் வாரத்திற்கான டாப் 10 நியூஸ். 18வது லோக்சபா எலெக்ஷன் மக்களவை தேர்தலானது ஏப்ரல் 19 முதல் ஜூன் 1 2024 வரை நடைபெறவுள்ளது. இந்தியாவில் மொத்தம் 543 மக்களவை தொகுதிகள் உள்ளன. இதில் வாக்குப்பதிவானது 7 கட்டங்களாக 44 நாட்கள் நடைபெறவுள்ளது. தமிழ்நாட்டிற்கு ஏப்ரல் 19 தேதி தேர்தல் நடைபெறவுள்ளது. அதேபோல் ஜூன் 4 தேதி முடிவுகள் அறிவிக்கப்படும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. பொது தேர்தல்கள் 2024 தவறான தகவல்களை முன்கூட்டியே எதிர்த்து போராடுவதற்காக எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இந்திய தேர்தல் ஆணையம் மித்வெஸ் ரியாலிட்டி என்ற இணையதளத்தை அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டுள்ளது. இது தேர்தல் காலத்தில் புழக்கத்தில் இருக்கும் கட்டுக்கதைகள் மற்றும் பொய்களை அகற்றுவதற்காக உண்மை தகவல்களை மக்களுக்கு தெரியப்படுத்துகிறது. இதேபோல் ஏற்கனவே VHA ஓட்டர் ஹெல்ப்லைன் ஆப் என்பது வாக்காளர்களை பற்றி அறிந்து கொள்வதற்காக இந்திய தேர்தல் ஆணையத்தால் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆப் ஆகும். அதேபோல் CVIGIL என்பது வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்தல் தொடர்பான குற்றச்சாட்டுகளை மக்கள் புகாரளிப்பதற்காக ஏற்கனவே இந்திய தேர்தல் ஆணையத்தால் உருவாக்கப்பட்ட செயலியாகும். திரு மா அரங்கநாதன் அவர்கள் மிகப்பெரிய எழுத்தாளர். 1000 ஆண்டு தமிழ் கலாச்சாரத்தை தன்னுடைய கவிதை, சிறுகதை, நாவல் மூலம் வெளிப்படுத்தியவர். இவரது நினைவாக ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் 16 தேதி மா அரங்கநாதன் இலக்கிய விருதுகளை முன்றில் இலக்கிய அமைப்பு சார்பில் கடந்த 2018 ஆண்டு முதல் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த 2024 சென்னையில் நடைபெற்ற மா அரங்கநாதன் நினைவு விருது வழங்கும் நிகழ்ச்சியில் இந்த ஆண்டு மூத்த தமிழறிஞர்கள் திரு தே ஞானசுந்தரம் மற்றும் திரு கு வே பாலசுப்பிரமணியன் ஆகியோருக்கு இந்த விருது வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. திரு தே ஞானசுந்தரம் அவர்கள் செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தின் முன்னாள் துணைத் தலைவராக இருந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அதேபோல் திரு கு வே பாலசுப்பிரமணியன் அவர்கள் கும்பகோணம் வெங்கடாச்சலம் என்றும் அழைக்கப்படுகிறார். இவரும் கவிதை, கதை, கட்டுரை, நாடகம், மொழிபெயர்ப்பு, கற்பித்தல் என பல துறைகளில் சிறந்த பணிகளை செய்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. சென்னை தாம்பரத்தில் உள்ள காஞ்சி மகாசுவாமி வித்யா மந்திரில் பரம்வீர் சக்ரா பூங்கா, பரம்வீர் சக்ரா கார்டன் மற்றும் ஐக்கியம் கண்காட்சியை தமிழக ஆளுநர் திரு ஆர்என் ரவி அவர்கள் திறந்து வைத்தார்கள். இந்த தோட்டம் இந்தியாவின் வீரத்திற்கான மிக உயர்ந்த இராணுவ அலங்காரமான பரம்வீர் சக்ரா விருது பெற்ற 21 பேரின் வரலாறு மற்றும் சிலைகளை காட்சிப்படுத்துகிறது. தற்போதைய நிதித்துறை கூடுதல் செயலராக உள்ள GK அருண்சுந்தர் தயாளன் அவர்களுக்கு தணிக்கை தலைமை இயக்குநர் பொறுப்பு முழு கூடுதல் பொறுப்பாக அளிக்கப்பட்டுள்ளது என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இவர் அறநிலையம் மற்றும் தமிழ்நாடு அரசு நிறுவனங்களின் தணிக்கை துறைகளின் செயல்பாடுகளை கவனித்துக் கொள்வார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவின் 2வது பெரிய டெலிகாம் சேவை நிறுவனமான ஏர்டெல்லின் தாய் நிறுவனமான பாரதி ஏர்டெல் நிறுவனர் மற்றும் தலைவர் திரு சுனில் பாரதி மிட்டல் அவர்களுக்கு இந்திய பிரிட்டிஷ் வணிக உறவுகளை வலுப்படுத்தியமைக்காக பிரிட்டிஷ் மன்னர் 3 சார்லஸால் KPE எனப்படும் நைட் கமாண்டர் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. KPE எனப்படுவது பிரிட்டிஷ் அரசின் உயரிய விருதாகும். நைட் கமாண்டர் ஆஃப் த மோஸ்ட் எக்ஸலண்ட் ஆர்டர் விருது பெறும் முதல் இந்தியர் இவர்தான் என்பது குறிப்பிடத்தக்கது. உலக சுகாதார தினம் ஏப்ரல் 7 தேதி கொண்டாடப்பட்டது. அதனுடைய தீமாக மை ஹெல்த் மை ரைட் என்பது அமைந்திருந்தது. இதற்காக WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் உலக சுகாதார நிறுவனமானது சாரா SARAH என்ற AI அடிப்படையிலான ஹெல்த் ப்ரமோட்டரை உருவாக்கியிருந்தது. இந்த டிஜிட்டல் ஹெல்த் ப்ரமோட்டரானது
ஆரோக்கியமான பழக்க வழக்கங்கள் மற்றும் மனநலம் உள்ளிட்ட முக்கிய சுகாதார தலைப்புகளில் தகவல்களை மக்களுக்கு வழங்குவதற்கு பயிற்றுவிக்கப்பட்டிருக்கிறது. திருவனந்தபுரம் விழிஞ்சம் சர்வதேச துறைமுகம் சர்வதேச கப்பல் மற்றும் துறைமுக பாதுகாப்பு அதாவது இன்டர்நேஷனல் ஷிப்பிங் அண்ட் போர்ட் செக்யூரிட்டி ISPS என்ற குறியீட்டை வெற்றிகரமாக பெற்றுள்ளது. இது ஐக்கிய நாடுகள் சபையின் கீழ் IMO இன்டர்நேஷனல் மேரிடைம் ஆர்கனைசேஷன் சர்வதேச கடல்சார் அமைப்பால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. இந்த ISPS குறியீடானது கடல் போக்குவரத்தில் நிலவும் பாதுகாப்பு அபாயங்களை குறைப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. இந்திய விமானப்படை இந்தியன் ஏர்ஃபோர்ஸால் நடத்தப்படும் இந்தியாவின் மிகப்பெரிய போர் பயிற்சியான ககன் சக்தி 2024 April 1 முதல் 10 வரை ராஜஸ்தானில் உள்ள ஜெய்சால்மர் பகுதியில் பொக்ரான் என்ற இடத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த போர் பயிற்சியானது கடைசியாக 2018 நடைபெற்றது. ருமேனியாவில் உள்ள ஒரு ஆராய்ச்சி மையத்தின் பொறியியலாளர் அண்டோனியா டோமா உலகின் மிக சக்தி வாய்ந்த லேசரை கண்டுபிடித்துள்ளார். இது சுகாதாரம் மற்றும் விண்வெளி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்களை உருவாக்கும் என்று நம்பப்படுகிறது. மீண்டும் அடுத்த வாரம் டாப் 10 நியூஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.